நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை பூர்ண குணப்படுத்தி சாதனை புரிந்த சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா அவர்கள் மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பாட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் முகத்தில் உள்ள முதுமை சுருக்கங்களை போக்க உதவும் சில மாஸ்குகள் என்னவென்று பார்க்கலாம் முதுமை என்பது ஒரு இயற்கையான மற்றும் தவிர்க்க முடியாத செயல்முறை ஆகும் எவராலும் முதுமையை தடுத்து நிறுத்த முடியாது சர்ம சுருக்கங்கள் முதுமை கோடுகள் கருமையான புள்ளிகள் போன்றவை முதுமையின் அறிகுறிகள் ஆகும் ஒருவரது வயதை விட இளமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு சரியான பராமரிப்புகளை தவறாமல் சர்மத்திற்கு கொடுத்து வர வேண்டும் இளமையாக காட்சியளிப்பதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு சிகிச்சை முறைகள் இருந்தாலும் இயற்கை வழிகளின் மூலம் சர்மத்தின் தோற்றம் முதுமைக்கான அறிகுறியை போக்கலாம் சர்மம் நீண்ட நாட்கள் இளமையுடன் காட்சியளிக்க வேண்டுமானால் சில இயற்கை பொருட்களால் சர்மத்திற்கு பராமரிப்புகளை கொடுத்தால் போதும் சர்மத்தில் உள்ள முதுமைக்கான அறிகுறிகளை குறைக்க உதவும் சில இயற்கை வலிகளை நாம் பார்க்கலாம் எலுமிச்சை சாறு எலுமிச்சில் உள்ள வைட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிட் போன்ற செயல்பாடு சர்மத்தில் காணப்படும் முதுமை புள்ளிகள் மற்றும் சுருக்கங்களில் மையங்களை செய்கிறது அதற்கு சிறிது நாற்பது மன எலுமிச்சு சிறிது நீரில் கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் உழவாய்த்த பின் குளிர் முகத்தை கழுவுங்கள் தேங்காய் பால் தேங்காயில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது அதோடு இதற்கு சருமத்தை மென்மையாகவும் ஈரப்பதத்தை வழங்கி புலியோடு ஓடு வாய்த்து கொள்ளும் திறன் உள்ளது அதற்கு துருவிய தேங்காயை அரைத்து பாலை எடுத்து அந்த பாலை முகத்தில் தடவி இருபது நிமிடம் உழவாய்த்த பின் கழுவினால் ஒரு நாள மாற்றம் தெரியும் வளரைக்காய் வல்லரைக்காயில் உள்ள இனிப்பான பண்புகள் கண்களுக்கு கீழ் உள்ள வீக்கம் மற்றும் கருவளையங்களை உதவும் அதற்கு வெள்ளரிக்காயை அரைத்து அத்துடன் சேர்ந்து தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி நன்கு காய்ந்த பின் நீரால் கழுவினால் சர்மத்தில் உள்ள செல்கள் வெளியேறி சர்மம் புத்துணர்ச்சியோடு பொலிவோடு காணப்படும் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டரை சர்மத்தில் தடவுவதால் சர்ம துளாய்களில் அழுகுகள் முழுமையாக வெளியேறப்படும் அதோடு திறந்துள்ள சர்ம துளாய்கள் அடையவும் உதவும் அதற்கு ரோஸ் வாட்டர் கிளிசரின் மற்றும் எலுமிச்சை சாற்றோடு சேர்த்து கலந்து இரவு தூங்கும் முன் முகத்தில் தடவி கொள்ளுங்கள் மறுநாள் காலை முகத்தை கழுவினால் முகம் புத்துணர்ச்சியோடு பொலிவுடு இருக்கும் பப்பாளி வைட்டமின் ஏ அதிகம் கொண்ட பப்பாளி கண்களுக்கு மட்டும் நல்லதல்ல இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிட் பண்புகள் சர்மத்தில் மாயங்களை புரிய வைக்கக்கூடியது பப்பாளியில் உள்ள நொதி பொருள் சர்மத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சர்மத்தின் நெகிழ்வு தன்மையையும் அழகை அதிகரித்து காட்சியளிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க